சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தபோது தன் வஸ்திரத்தை கலற்றிவிட்டு பகல் முழுவதும் வஸ்திரமில்லாமல் சவுல் விழுந்து கிடந்தான் என்று 1 சாமுவேல் 19:24 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஆங்கில வேதாகமத்தில் நிர்வாணமாய் விழுந்து கிடந்தார் என்ற அர்த்தத்தில் அண்ட் லே டவுன் நேக்டு ஆல் தட் டே அண்ட் நைட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது முழு நிர்வாணமான நிலையை அல்ல. வேதாகம காலத்து இஸ்ரவேலர்களில் ஆண்களும் பெண்களும் முழு நீளமான அங்கியையே அணிந்திருப்பார்கள். இந்த அங்கிகளுக்கொப்பான சற்றே நீளம் குறைந்த முழங்கால் அளவில் இருக்கும் மற்றொரு அங்கியை உள்ளாடையாக அணிந்திருப்பார்கள். இந்த மெல்லிய வஸ்திரமாக இருக்கும் இதற்கு நீளமான கைகள் கிடையாது. ஒரு மனிதனின் மேலே அணிந்திருக்கும் பிரதான வஸ்திரம் உரிந்து கொள்ளப்பட்டு உள்ளாடையுடன் நின்றாலே அவனை நிர்வாணமாக நின்றான் என்று குறிப்பிடுவதுதான் அக்கால யூதரின் வழக்கம். சவுல் சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தபோது தன் மேல் வஸ்திரம் நீங்கி உள்ளாடையுடன் கிடந்தான் என்பதுதான் உண்மையான அர்த்தம். ஏசாயா 22 ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுடனும் நடந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதும் இதே கருத்தில்தான். ஏசாயா தன்னுடைய உள்ளாடையான அங்கியுடன் நடந்தார் என்று அர்த்தம். இயேசுவை கைது செய்தபோது ஒரு வாலிபன் தன் துப்பட்டியை விட்டு நிர்வாணமாய் ஓடிப்போனான் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதும் இதே போன்றுதான். யூதர்கள் உள்ளாடை இல்லாமல் வெளியே வருவதில்லை. முழங்கால் வரைக்கும் நீளமாயிருக்கும் உள்ளாடையே உடை என்று ஒத்துக்கொள்ளாமல் நிர்வாணம் என்று குறிப்பிட்ட வேதாகம காலத்து யூதர்கள் இப்போது உள்ளாடையே மேலாடையாக அணிந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்தால் என்ன சொல்வார்கள்?